இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடபடிகள் அதிகாரம் 12:24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்றாம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நாட்களில பயங்கரமான உபத்திரவங்களுக்கு பிறகு தேவ வசனம் வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. ஏரோது ராஜா சீஷர்களை எல்லாம் கொலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. யாக்கோபை பட்டயத்தினால கொலை பண்ணிட்டாங்க. அடுத்தது பேதுருவையும் எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி சிறைச்சாலையில அடைக்கிறாங்க. ஆனா சபையார் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுவிக்கிறாங்க. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்களின் நடுவுல தான் கர்த்தர் தம்முடைய கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார். ஏரோது ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தல நடபடிகள் 12:21 வாசிக்கும் போது, குறித்த நாளிலே ஏரோது ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தானாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பின இந்த ஏரோது தன்னை தேவன் என்று மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் தேவ தூதனை அனுப்பி அடிக்கிறாரு, அவன் புழு புழுத்து செத்து போகிறான். இப்பொழுது தேவ வசனம் வளர்ந்து பெருக ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான பாடுகள் வழியாக தான் தேவ வசனம் பெருக ஆரம்பிக்கிறது, ஊழியங்கள் வளர ஆரம்பிக்கிறது. உங்க வாழ்க்கையிலும் பயங்கரமான ஒரு நெருக்கத்துக்குள்ளாக நீங்க வரலாம். பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான போராட்டம், என்னால தாங்கிக் கொள்ள முடியலையே அப்படின்ற நெருக்கத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வரலாம். கவலைப்படாதிருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதிசயங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய மகிமை நீங்கள் காண போகிறீர்கள். பிரியமானவர்களே, நெருக்கப்பட்டும் சூழ்ந்து போகாதிருங்க. தொடர்ந்து தேவ சமூகத்தை நீங்க காத்திருந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் உங்க வாழ்க்கையில வெளிப்படும். கர்த்தர் உங்களை அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்துவார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். ஜெபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தேவ வசனம் பயங்கரமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள் நடுவுல அது வளர்ந்து பெருகியது போல தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டப்பா. சோண்டு போகாதபடி ஜெபிக்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, தேவ பிரசன்னத்தை உணர, தேவ மகிமையை காணும்படியாய் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். சோர்ந்து போக கூடாது, ஜெபம் பண்ணுங்க, அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறது உங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.